ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் வந்து அதிரசம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இது மாதிரி நான் வந்து ஒரு கிளாஸில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கப் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கப்புக்கு வந்து வெள்ளம். இப்போ நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கணும். இப்போது சாரி, ஃபஸ்ட் எந்த கப்பில் 1 கப் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேனோ அதே 1 கப்பில் வந்துட்டு வெள்ளத்தை எடுத்துக்கணும். அரிசியை வந்துட்டு ஒரு 1-1.5 hours வந்து ஊற போடணும். இப்போ வந்துட்டு நம்ம வெள்ளத்தை வந்து இடிச்சிக்கலாம். அப்போ அது வந்துட்டு இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு இருக்கணும். ஓகே, அதை வந்து வெள்ளத்தை வந்து நொறுக்கியாச்சு. இப்போ வந்து ரைஸை வந்து வடிச்சுக்கோங்க, தண்ணியை வடிச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு காய போடுறோம். நாங்கள் வந்து சின்ன குவான்டிட்டி எடுத்துருக்கிறதுனால வீட்லேயே காய போட்டோம். நீங்கள் பெரிய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா கடையில் மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை வந்து பரத்தி போட்டுடணும். இதை வந்துட்டு குஞ்சு ஈரப்பதம் மட்டும் போடணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து காய விடணும். ரொம்பலாம் ஃபுல்லாக காய்ஞ்சிடக்கூடாது, அரைவேக்காடாக இருக்கணும். இப்போ வந்து இது மாதிரி இருந்துச்சு, வந்துருச்சு இல்லையா. இப்போ வந்து இதை அரைக்கணும். இதை வந்து அரைக்கிற நேரத்தில் நம்ம வந்துட்டு வெள்ளை பாகு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கப் வெள்ளத்துக்கு 1/2 glass தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இது வெள்ளமே தண்ணி விடுறதுனால நம்ம கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ வந்துட்டு அரிசியை வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வரதுக்காக இது கூட நம்ம வந்து கார்டமம் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ஏலக்காய். அது வந்து ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மெல், சூப்பர் ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கணும். அதுவும் வந்து ஒரு ஸ்மெல்லுக்காக தான். கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா. இப்போ வந்து இதை அரைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு பிறகு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். நம்மளுக்கு பவுடர் மாதிரியே வந்துருச்சு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்னா மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம். ஏன்னா இது மாதிரி அழுக்கலாக இருக்கும் அதுக்காக. ஸோ வடிகட்டிட்டு மறுபடியும் அதே பேன்லேயே மாற்றிக்கலாம், அதே கடாயில். இது வந்து நல்லா கொதிச்சு நல்லா வந்துட்டு தண்ணியில் போட்டால் பவுல் மாதிரி உருட்டு வரணும். அந்தளவுக்கு நம்ம இதை வந்துட்டு பாகாக்கிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ஃபுல்லாகவே சிம்மில் தான் செய்யணும், ஹைலேயே வச்சிடக்கூடாது. ஸோ இது மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஆனால். ஸோ இது வந்து தண்ணியில் விட்டால் பால் ஆகிற பால் பிடிக்கிற மாதிரி வரணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் ரெடி பண்ணிக்கணும். அது செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து வாட்ரு வேணும் இல்லையா, தண்ணி. அதுக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் வாட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கீழே அப்படியே நிற்கிது, கரையுது இல்லையா, அது கரையக்கூடாது. இது வந்துட்டு நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். அது வந்து நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கோ. ஸோ இப்போ வந்து விட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா வந்து உருண்டை பிடிக்க வருது இல்லையா, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உருண்டை பிடிக்க வருது இல்லையா, ஸோ இதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இது மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் வந்துமே திக்காகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டவ்வை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டினோம் ஆஃபில் வச்சுக்கணும். ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை சிம்மில் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து சிம்மில் வச்சுருக்கோம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இது கூட இந்த நம்ம ஃபர்ஸ்ட் பொடிச்சு வச்சோம் இல்லையா ரைஸ் ஃப்ளவர் ஃப்ளோர், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா ஸ்பீடாகவும் மிக்ஸ் பண்ணணும், கட்டி விழுந்துடக்கூடாது. கட்டி விழுந்தாலும் நம்ம அதை சரி பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஐயோ அதிகமாகிடுச்சா அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்ஸ் பண்ண வந்துட்டு இது சரியாகிடும். ஓகே, ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். இது வந்து ஆற நம்மளுக்கு வந்து ஒரு மாவு பதத்துக்கு வந்துடும். ஸோ இது நம்ம வந்து ஆற விட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்து கட்டி ஆயிடுச்சு ஆறி. ஸோ இதுதான் வந்து கரெக்டான அதிரச மாவு பதம்.
இப்போ நம்ம வந்துட்டு அதிரசம் வந்துட்டு போட்டுடலாம். ஓகே, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பால் கவரோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயோ வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். நல்லா வந்து சொத சொதன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் இது கூட இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அதிரசமாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து உருண்டை பிடிச்சிட்டு நம்ம இதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி வெடிக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, அதே நேரம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓட்டை போடாமல் காட்டுறேன், அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஓட்டை போட்டு காட்டுறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஆயில் வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கணும், அது வந்துட்டு மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து அதை எடுத்து போட்டுடலாம். ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், எடுக்கும். ஓகே, இது வந்துட்டு இப்போது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வாட்டர் போட்டு அதிரசத்தை காட்டுறோம். ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி அது ஈஸி தான். நம்ம வாட்டர் போடாமல் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து ஒரே ஒரு வாட்டர் மட்டும் போட்டால் போதும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி வரணும் கோல்டன் ப்ரௌன் கலரில். ஸோ எல்லாமே நம்மளோட அதிரசம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இது பார்க்கவே அட்ரபிளாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது ஒரு கலரே. இப்போ வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.